சரி இப்ப நீ வேலை செய்ய தானே வந்த நீ அப்புறம் என்னதுக்கு இப்ப இதை எடுத்தேன்னா டூரை காட்டு நான் போகணும் எனக்கு நான் விளையாட போறேன் நேரம் நான் தான் வாங்கிட்டு வந்த உனக்கு கவலை இனம் நான் என்ன செய்யல கை வைக்கிறதே இல்ல நான் வைக்கிறேன் நான் என்னத்துக்கு வை நீ ஏசு இல்ல நான் அடிக்கிறது பாண்டிச்சேரி போகும்போது உண்டு உண்ட ஒரு பையன் நாடாசிமா எப்படி என்ன செய்யறான்னு பாக்கணும் நான் உன்ன நீ எப்படி இந்த எக்ஸ்ட்ரீம் லுக் எப்படி போறான்னு சொல்லி ஏண்டா நான் உண்டது எடுக்கவும் இல்ல நான் எடுத்து வைக்கல எனக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டாம எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த என்கிட்ட இருந்து அதாவது எனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் தான் அங்க இருந்து போயிருக்குது இப்ப நீ வந்து ஒழுங்கா சொல்ல நீ எடுத்து ஒளிச்சு வச்சு நீ தான் இப்ப எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க அவள இருக்கு உன்னை பார்த்தா இது மட்டும் வந்ததுன்னு எடிட் பண்ணி அதாவது போட்டு பாரு சொல்லு சரி ஓகே அப்ப நான் போட்டா போய் எனக்கு இது தேவையில்ல நீ எடுக்கிற அடியில் நான் போப்பேன் உண்ட நான் எடுக்கல எந்த பர்ஃபியூம் எடுத்து போட போறா அது நான் என்னோடது அது அது என்னோடது இல்லை அது முன்னோடது நான் அது நீ பாவிக்காததால நான் பாவிக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு என்ன அங்க ஒன்றும் இல்லை அது என்னதுக்கு அது கம்மு கட்டுக்குள்ள பூசுறது அது என்ன நான் ம் விளையாடணும் நான் எடுக்கவில்லை இதை விட நான் சொல்ல இயலாது ஓகே உண்மையில சத்தியமா தான் சொல்றேன் நான் எடுக்கல சத்தியத்திலேயே சத்தியம் பண்ணலாமா என்ன கதை கதைக்கிறாய் நீ சத்தியத்துக்கே சத்தியம் பண்ணலாமா அது வந்து தாங்காது தகாது சரி நீ இந்த டூரை முடி இப்ப உனக்கு அது வேணுமா அது சரி நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் கண்டுபிடி நீ ஓகே அப்ப நீங்க தானே எடுத்து வச்சு நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டுபிடி நீ டென்ஷன் ஆகல அவ்வளவா நீங்க தேடி பாருங்களா ஒருத்தண்டு சரி அதையும் எடுத்துட்டு வந்து காட்டு மொத்தமாவே ஓகே சூடு குளிர் நீ பக்கத்துல போனா நான் குளிர் சொல்லுவேன் தூரம் போனா சூடுன்னு சொல்லுவேன் சரி ஓகே ட்ரை சூடு சூடுனா நீ தூரத்துல இருக்க சூடு 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 அங்கெல்லாம் இல்ல சூடு அங்கே இல்ல சூடு குளிர் 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 செல்ஃப்ல இருக்கான்னு பாரு உன்ன டூரை நீயே கண்டினியூ பண்ணிக்கொள் நான் போயிட்டு வரேன் ஏத்துனோடனே எடுத்து ரெண்டு மூணு விஷயம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பட் இப்ப நம்ம டூரை கண்டினியூ பண்ணுவோம் நான் அவ்வளவா டென்ஷனால தப்பிச்சிட்டீங்க இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வாங்கிட்டு வந்தது ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ல இருந்து 1 மில்லியனர் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பர்ஃபியூம் இது காலையில அடிச்சுட்டு போனேன்னா நைட்டு வீட்டுக்கு வர வரையும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து செகண்ட் ஃபேவரட் வந்து என்னோட இது வந்து நான் பாடி ஷாப்ல இருந்து வாங்குவேன் பிளாசம்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு ஃப்ளவர் ஸ்மெல்லு
காலையில போட்டோம்னா சாயங்காலம் வரைக்கும் ஸ்மெல் இருக்கும். ஜப்பானீஸ் ப்ளூமா எனக்கு தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுத்த பாரிஸ் டவர் பர்ஃப்யூம். ஸோ இதுவுமே வந்து இது நான் வந்து சொல்றேன், இது ஸ்டே ஆகல, லாங் ஸ்டே ஆகல, போட்டு ஒரு ஒன் ஹவர்ல வந்து ஒன் ஹவர் தான் இருக்கு. அது வந்து இதை வந்து தேர்ட் ஃபேவரட்டா வச்சிருக்கேன். இது வந்து என்னோட புருஷனோடது, சார்லி ஒயிட். இது வந்து அடிக்கடி நானும் இது எப்ப வாங்கினேன் நான் அது தெரியல எனக்கு. நீங்க வாங்கல, நான் தான் வாங்கினது. இது வந்து டிராசல் சொல்லிட்டு நம்மளோட சைனா மினி மாட் இருக்கும்ல, அந்த மினி மாட்ல இருந்து இது வாங்கினேன். இந்த பர்ஃபியூம் ரேட் எவ்வளவு தெரியுமா? 99 ரூபாய்தான், 99 ரூபீஸ் ஒன்லி. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ரெண்டே ரெண்டு நெயில் பாலிஷ் தான் வச்சிருக்கேன். இது ஒரு ப்ளூ, இது வந்து பர்பிள். இது ரெண்டும் தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபேவரட்டான கலர். காலில் எடுத்தாலே பளிச்சுன்னு தெரியும். இது வாஸ்லின், இது வந்து டீ ட்ரீ ஆயில்ல மாய்ஸ்சரைசர் கிரீம். ஏன் நான் எல்லாமே டீ ட்ரீ பிராண்ட் யூஸ் பண்ணேன்னா என்னோட ஸ்கின் வந்து பிம்பிள் ஸ்கின், டீ ட்ரீ ஆயில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுன்றதால. அது கேளுங்க மக்களே, இது வந்து நம்ம பாடி ஷாப்ல இருந்து வாங்கினது. இந்த பாடி பட்டர்னு சொல்லுவோம், இப்போ ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்கின் அந்த நைந்தரெல்லாம் ஸ்கின் ஷைனா வச்சிருப்பாங்களே, அது மாதிரி தேடி கண்டுபிடிச்சு வாங்கினா பாதி காலி அடிச்சு கொஞ்சம்தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதை காணும்னு தெரியும் அவருக்கு, இது என்னோட ஃபேவரெட்னு நல்லா தெரியும். அந்த எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. ஸோ இது இது வந்து பாடி பட்டர்னு சொல்லுவோம். குளிச்சுட்டு இது போட்டோம்னா நம்ம ஸ்கின், இப்போ ஸ்லீவ்லெஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்காதீங்க அடுத்து, ஓகே நம்ம எடுத்து போடுறோம். நம்ம நம்மட ஸ்கின் வந்து கருப்பு ஸ்கின். ஆக்சுவலி இது வந்து ஸ்டுடியோவில் வாங்க நெயில் பாலிஷ் ரிமூவ் வர, ஆக்சுவலி இது இங்கே இருக்கணும். இது மாமா அத்துல, இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஸ்கின்னுக்காக வாங்கினேன். பட் அவர் யூஸ் பண்ணுறது இல்லை, அவருக்கே இப்பதான் தெரியும். இது வந்து நாங்க வைக்கிற ஹேர் ஆயில், மேஜிக் ஹேர் ஆயில்னு சொல்லுவோம். இது வந்து நான் வெளியில ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறேன். நல்லா இருக்குல்ல இது, நீங்க சொல்லுங்க. இந்த ஹேர் ஆயில் நல்லா ஹேர் வந்து ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு காய்ச்சி கொடுத்துருக்காங்க, ஸ்மெல்லே நல்லா இருக்கும். இது அடுத்து இது வந்து சன்ஸ்கிரீனு, அது வந்து நாங்க எங்கேயாவது வெளில போனா யூஸ் பண்ணது யூஸ் பண்ணல. இது நான் ஸ்ரீலங்கால இருந்து வாங்கினேன் மாய்ஸ்சரைசர், ஸ்கின் மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்கும். காலி அடிச்சு நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் இது வாங்கணும். எங்க வாங்கணும் இந்த கடையில? அது எல்லா இடமும் இருக்கு. வெல்வெட் இது நல்லா இருக்கு உண்மையா. ஃபுட் சிட்டில எல்லா இடமும் இருக்கு. ஃபுட் சிட்டி இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ், ஃபுல்லாவே வந்து மெடிசின்ஸ் தான் வச்சிருக்கோம். எல்லாமே மெடிசின், சானிடைசர், ஸ்ப்ரே, வால்னி ஸ்ப்ரே, அண்ட் இது வந்து ஜென்ஸ்கில். இது வந்து என்னன்னா, இப்ப நம்ம டிராவல் பண்ணும்போது நிறைய பப்ளிக் டாய்லெட், டிராவல் பண்ணும்போது நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது நிறைய பப்ளிக் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹைஜீனிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் அந்த பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் நீம்ல அப்ளோவில் இது கிடைக்கும், கம்மி தான் அது. இது வந்து நாங்கள் டிராவல் போகும்போது இதை நாங்கள் கேரி பண்ணுவோம். எஸ்பெஷலி மீ சொன்னாங்க இல்லையா, அப்ப அந்த பல்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தோம். சோ அதுவும் வீட்ல இருக்க மாண்டட்டரியான திங்ஸ் தான் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஆபீஸ்ல கொடுத்தது அப்படியே அழகா வச்சிருக்கிறாள். ஓசில கொடுத்தது தானே, அதெல்லாம் அதான் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னோட மேக்கப் பவுச்சு, இதில் தான் என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து வைப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஹேர் ட்ரையரு, இது வந்து சீப்பு. ஒரு ரெண்டு பேருக்கு எத்தனை சீப்பு இருக்குது பாருங்கள். பட் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் விதவிதமாக சீப்பு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே சீப்பு, இதுவும் சீப்பு தான். இதில் வந்து ஹேர் பேண்டு இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாகவே கம்மல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒன் டே போடுறேன். இது பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்னோடய ஜுவல்லரிஸ் எல்லாமே இதில், ஜுவல்லரி இந்த சென்ஸ் அந்த நார்மலாக நம்ம வாங்குவோம்ல அதெல்லாம் இந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஒன் டே நான் காமிக்கிறேன், தனியாக நம்ம இதெல்லாம் டூர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரா,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச் வந்து நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன்னா இதில் என்னோட திங்ஸ் எல்லாமே இதில் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பவுச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து இதில் வந்து நம்ம திருப்பியும் அந்த செயின்லாம் போட்டு வச்சுட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் என்னோடய கம்மல்ஸ்லாம் இருக்குது நிறைய, இதெல்லாம் தனியாக ஒன் டே காமிக்கிறேன். இது வந்து அந்த வளையல்ஸ், இது வந்து அதான் என்னது இமிட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த வளையல் வச்சுருக்கேன். இது என்னோடய ஃபேஸ் வாஷ் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன், பட்ஸு. அதுக்கப்புறம் இது ஷாம்பு எல்லாமே பாடி ஷாப்லேருந்து வாங்குவேன், அது அவ்வளோதான் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒரிஜினல் குங்குமப்பூ. டெய்லி பாலில் போட்டு குடிக்கணும்னு நினைக்கிறது, பட் அது குடிக்கிறது இல்லை. அவ்வளோதான் மக்களே என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிறது. பார்த்துருப்பீங்க எப்படி அழகாக வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. இதில் வந்து அந்த கைக்கு போடுற காப்புல இருந்து கழுத்துக்கு போடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. அது வேற உங்களுக்கு காட்டுவாகும், நான் வச்சிருக்கேன். அது நிறைய எல்லாம் கிடையாது, பட் இருக்கு. நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். பட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணலாம், பார்க்கலாமா. அதுக்கு இன்னும் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுத்தாருன்னா அந்த மாதிரி நிறைய அடிக்கி அடிக்கி வச்சுக்கலாம். அப்படிதானே, அப்படியே அதுக்கு நல்லா பண்ணுவோம். ஓகே மக்களே, நல்லா டென்ஷன் ஏற்றி விட்டீங்க, சூப்பர், நல்ல குட் ஜாப். லைட்டா சின்னதா ஒரு இல்லை, எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் என்னோடய ரூமில் இவரை தவிர எந்த பூனையும் வரப்போதில்லை, எந்த நரியும் இங்கே வரப்போறதில்லை. சார் தான் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதில் தான் கொஞ்சமாக டென்ஷன் ஆகும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட ஃபேஸ்புக் அஃபீஷியல் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நாங்கள் நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் இதெல்லாமே போட்டுட்ருக்கோம், பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். நாங்கள் இதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் பாய், See you, Makale. Bye. 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 Bye.